வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஹாண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய வித்தியாசமான பொருட்கள் பார்க்க போகிறோம் இது வந்து ரெகுலராக வரக்கூடிய பொருட்கள் இல்லை எப்பயோ ஒரு தடவை தான் விளக்கு கடைக்கு வரும் எங்களுக்கே ஸ்டாக் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் யூனிக்காக இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய விநாயகர் தான் பார்க்க போகிறோம் விநாயகர்னாலே பீடமெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விநாயகர் பீடம் இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி தரையில் உட்காந்தா இருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப அழகாக உட்காந்துருக்காரு பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் நேரம் அதை எடுத்து கையிலேயாவது வச்சுட்டு போகிறாங்க வாங்கவும் செய்கிறாங்க வந்தது நிறையா வந்திருந்ததுன்னா கூட இப்போ எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு தான் அவைலபிள் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த விநாயகர் போய்ட்டுருக்காரு உங்களுக்கும் இந்த விநாயகர் வேணும்னா இமீடியட்டாக வாங்கிக்கோங்க இப்போ நாம் பார்த்த அந்த விநாயகர்லேயே அழகாக காப்பர் பிராஸு அழகாக ஃபினிஷ் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குது மொத்தமே ஒரு நாலரை அஞ்சு இன்ச்சு உயரத்தில் நாலரை டு அஞ்சு நாலரை இன்ச்சு தான் உயரம் நாலரை இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விநாயகர் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வித்யா கணபதி ஒரு ஆறு டு ஆறரை இன்ச்சு உயரத்தில் வி விநாயகர் வந்து மடியில் ஒரு புக்கு வச்சு அதை பேனாக வச்சு எழுதிட்டுருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கஸ்டமர் வந்து வித்யா கணபதி தான் எனக்கு வேணும்னு கேட்டார் அவர்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உடனே அழகாக அந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சார் உடனே அவருக்காக வர வச்சோம் உங்களுக்கும் இந்த வித்யா கணபதி வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ரொம்ப அழகாக வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க ஒரு ஆண் குழந்த தேவதை மாதிரி நிற்கிற மாதிரி ஆக்சுவலி இது வந்து குப்பீடுன்னு சொல்லுவாங்களாம் நம்மளுக்கு கடைக்கு வந்தவங்க தான் சொன்னாங்க ரெண்டு பக்கமும் கையில் வந்து பாம்பு மாதிரி பிடிச்சிட்ருக்குற மாதிரி மேலே வந்து அது வந்து தேவதைகளுக்கே இருக்கக்கூடிய அந்த ரெக்கை இருக்கிற மாதிரியும் மேலே அதுக்கு மேலே கேண்டில் நம்ம வச்சுக்கிற மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க சின்ன சைஸு ரொம்ப அழகாகவும் இருக்குது ஃபிஷ் ஹேண்டில் ஸ்டாண்டு சொல்லுவா அதாவது மீன் உருவத்தில் இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்டாண்டு மீன் வந்து வாயில் ஒரு மலர் தண்டை இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே கேண்டில் நம்ம ஏற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது முன்னாடியே இருந்தது அப்படின்னாலும் ரொம்ப நாளாக ரீஸ்டாக் பண்ணாமல் இருந்தோம் இப்போ நம்மளுக்கு ரீஸ்டாக் ஆகிருக்கு புத்தா ஒரு ஆறு இன்ச் உயரத்தில் அவ்வளோ அழகான ஃபினிஷ் இந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும் புத்தாவில் வந்து இந்த புத்தாவும் நின்றுட்டு இருக்கக்கூடிய புத்தா அழகாக நின்றுட்டு இருக்கக்கூடிய புத்தா நம்ம புத்தானாலே உட்காந்து அந்த மெடிடேஷன் பண்ணுற ப்ரோசஸ் தான் பார்த்துருப்போம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நின்றுட்டு இருக்கக்கூடிய புத்தா அவருடைய ட்ரெஸ்ஸில் எல்லாமே ஒர்க்கு அவ்வளோ அழகாக வந்து ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி அவர் நின்றுட்டுருக்கிற போஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற புத்தா வந்து ஒரு எட்டு டு ஒம்பது இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய புத்தா அழகாக மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாகவும் அந்த ஒர்க்குமே அவ்வளோ ஃபினிஷ் வந்து அவ்வளோ ஃபைனாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நேச்சுரலாக அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்பலாம் ஒர்க்கு இல்லாமல் ஆனால் அது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து யாழி யாலி இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக இப்படியே வச்ச டெக்கரேஷனுக்காக வைக்கலாம் ஆக்சுவலி இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா கோவிலெல்லாம் சாமி தூக்குவாங்க இல்லையா அந்த கொம்பில் இதை மாட்டி விடுவாங்க கீழே பல்லக்கு இதெல்லாம் தூக்குவாங்கள்ல சாமியை தோளில் வச்சு தூக்கி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அதில் அந்த கம்பு கூட அழகாக அந்த ஃபினிஷோடு இருக்கணுன்றதுக்காக அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த யாழியோட இது இதை இப்போ டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் இதை வச்சுக்கிறாங்க ரொம்ப அழகாக ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி இந்த கஜலக்ஷ்மியும் நம்மளுடைய இருந்தவங்க தான் இப்போ வந்து ஸ்டாக்கு இல்லாமல் இருந்தது ரொம்ப நாளாச்சு இப்போ திரும்ப இந்த கஜலக்ஷ்மி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக க்யூட்டாக சின்ன விளக்கு இருந்தாலும் அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கக்கூடிய கஜலக்ஷ்மி விளக்கு என்னுடைய ஷோகேஸ் வந்து நான் ரொம்ப அழகாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மான் அது மாதிரி இருக்க கூட கூடிய பசு மாடு இதெல்லாமே பிளெயினாக கூட வாங்குறாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த மான் பார்க்குறோம் ரொம்ப அழகாக நேச்சுரலாக ஒரு மான் படுத்திருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது நல்ல ஹெவியும் கூட பிளைனாக இருக்கிறதுனால தூசிப்படியும் நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம் அப்படின்றதுனால இது வந்து தூசிப்படி அது உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக திப்பெத்தியன் மியூசிக் செட்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாசிச்சிட்டு இருக்கிற மாதிரி திபத்தியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மியூசிக்கல் செட்டு தான் பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குற எல்லாருக்குமே வந்து இது வந்து பிடிக்கும் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்மளுடைய ஷோகேஸையும் சரி டேபிளில் அலங்காரத்துக்காக வைக்கிறதுக்காகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் இன்னைக்கு பார்த்த இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய உள்ளக்கடை டாட் காம் வெப்சைட்லேயும் செக் பண்ணலாம் ஈஸியாக அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் எங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பத்து மணில நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இந்த டைம்ல வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் காலுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவோம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்